நான் விஸ்வநாத், சிஎம்ஏ ஜங்ஷன் தமிழ். ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்பீச் கொடுக்கலாம்னு நினச்சேன். உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய நாளாக வீடியோ போடல. காரணம் என்னன்னாக்கா, எனக்கு காலேஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஹாஸ்டல் வந்துட்டேன். ஸோ அதனால் வந்து வீடியோ வந்து கண்டினியூஸாக போட முடியாமல் போச்சு. அதுக்கு மேலே சாப்பிட்டுருங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இருக்க பீரியட் அப்படின்னாக்கா ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி கேட்டுருங்க. அது வந்து மேபி மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. முந்தானேத்து வந்து WIS வெஸ்ட் இண்டியன் ரீஜனல் கவுன்சில் அவங்க வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுறாங்க பிளேஸ்மெண்ட் சம்மந்தமாக. எந்த கம்பெனிக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிஏட் லிமிடெட் மும்பை. சிஏட் லிமிடெட் மும்பை வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு கொடுத்த நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கான ரிசல்ட் வந்து பிப்ரவரி லாஸ்ட் வீக்லேயோ ஆர் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்லேயோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் வேணால் அந்த நோட்டிஃபிகேஷன் போய் பாருங்க. நம்ம டெலிகிராம் சேனலையும் நான் அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த நோட்டிஃபிகேஷனில் அப்படி போட்டிருக்காங்க. ஆனால் வந்து பிப்ரவரி எண்டில் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. மேபி வரலாம் லாஸ்ட் டே, அந்த 28 அன்னைக்கு வரலாம். இல்லைனாக்கா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்லேயே நான் எதிர்பார்க்குறேன். இல்லைனா பத்மநாதன் சார் சொன்ன மாதிரி செகண்ட் வீக்லேயும் வரலாம். இதுதான் வந்து ரிசல்ட் வர டேட்டை பற்றின ஒரு அப்டேட். அதுக்கு முன்னாடி வந்து ரிசல்ட்டை பற்றி நான் சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. நான் ஏற்கனவே இந்த விஷயம் சொல்லியிருக்கேன், கடமையை செய்யணும், பலனை எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் செஞ்ச கடமைக்கான பலன் எப்பயுமே உங்களுக்கு தேடி வரும். அதுதான் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. எக்ஸாம் படிக்கிறோம், நம்ம படித்ததை எக்ஸாமில் நம்ம என்னன்றதை வந்து போய் கொடுத்துட்டோம். நம்ம படித்ததுக்கான இதை வந்து நம்ம கொண்டு போய் எக்ஸாமில் கொடுத்துட்டோம். அதுக்கான மார்க் என்ன வருதோ அது வந்து வர்றது ரிசல்ட்டில். நான் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி வந்து இந்த ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சில விஷயங்களை வந்து சொல்லிடணும் அப்படின்றத யோசித்தேன். ஏன்னாக்கா நம்ம பாஸ் பண்ணதுக்கப்புறம் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு ஜோஷில் இருப்பீங்க, அதை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்றதுனால இப்பயே நான் சொல்லிடுறேன். நான் வந்து ஃபவுண்டேஷனும் சரி, ஃபர்ஸ்ட் குரூப்பும் சரி, ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணேன். ஃபெயிலியர் அப்படின்றத வந்து பார்க்கல அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ரிசல்ட்ல ஃபெயில் அப்படின்றத பார்க்காம மனசுக்குள்ள 100 வாட்டி ஃபெயில் அப்படின்றத பார்த்துருக்கேன். ஏன் அப்படி சொல்றேனாக்கா, நம்ம வந்து ஃபெயில் ஆனோம்னாக்கா அடுத்த வாட்டி பாஸ் ஆயிடும் அப்படின்ற ஒரு வெறி வரும். அது வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த இதை வந்து நான் வந்து மனசுக்குள்ளேயே ஃபீல் பண்ணிட்டேன். அதாவது வந்து நம்ம இன்ஸ்டியூட் சாப்டர்ல வந்து போர்ஷன்ஸ் முடிஞ்ச உடனே ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் கொடுப்பாங்க. அந்த எக்ஸாம்ல டைரக்ட் டாக்ஸ்க்கு நான் சொல்லியிருக்கேன், எனக்கு 1 மார்க்கு கூட ஆன்சர் தெரியல அப்படின்னு. ஆனால் எக்ஸாம்ல நான் 59 மார்க். அந்த ரிசல்ட்டை வந்து நான் வந்து ஒரு எக்ஸாமோட ரிசல்ட்ல நான் ஃபெயில் ஆனதாகவே பார்த்துட்டேன். அந்த மாதிரி ஃபெயில் ஆனதாகவே பார்த்ததுனால இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அட்டம் ஃபெயில் ஆயிட்டோம்னாக்கா செகண்ட் அட்டம்க்கு இன்னும் எஃபர்ட் கொடுத்து படிக்கணும். ஏன் அது முதல் அட்டம்ப்டே நம்ம அந்த மாதிரி எஃபர்ட் கொடுத்து படிக்கக்கூடாது அப்படின்றது தான் இது. மனசுக்குள்ள முதவே நீங்கள் வந்து ஒரு ஃபெயில் ஆகிட்டீங்க, எக்ஸாம் எழுத போகிறது இதுக்கப்புறமும் சொல்கிறேன், இப்போ ஃபர்ஸ்ட் அட்டம் கொடுக்க போறோம்னு இந்த வீடியோ பார்ப்பீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், மனசுக்குள்ள நீங்கள் ஏற்கனவே பல வாட்டி ஃபெயில் ஆயிருக்கீங்க. இந்த வாட்டி உங்களோட நெக்ஸ்ட் அட்டம், இதுலையாவது நம்ம பாஸ் ஆகணுன்ற எண்ணம் மனசில் இருக்கணும். எங்கள் காலேஜில் வந்து சிஏக்கு வந்து கிளாஸஸ் எடுக்கிறாங்க சில இன்ஸ்டியூட்லேருந்து வந்து. அவங்களுக்கு வந்து ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன மிஸ்டேக் பண்ணாங்க, எப்படி திருத்திக்கலாம், எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு வந்து ஒரு கிளாஸ் வைக்கிறாங்க. அந்த கிளாஸை நான் போய் அட்டன் பண்ணேன். நான் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே நான் வந்து அந்த மனசுக்குள்ளேயே ஃபெயில் ஆகிட்டேன்றதுக்கு வந்து இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். மனசுக்குள்ளே நம்ம ஃபெயில் ஆகிருப்போம் ஏற்கனவே. இந்த வாட்டி நம்மளோட நெக்ஸ்ட் அட்டம், இதில் வந்து நம்ம பெஸ்ட், இன்னும் நம்ம முன்னாடி கொடுத்ததை விட இதில் பெஸ்ட்டாக கொடுக்கணும். இது வந்து சில பேர் வந்து நம்ம வந்து எக்ஸாம் எழுதியிருந்தோம்னாக்கா ஒரு மாடல் எக்ஸாம் இல்லை ஒரு மாடல் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருந்தோம்னாக்கா நமக்கு இது அதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இல்லைனா நம்ம நமக்கு வந்து என்னென்ன டாபிக் தெரியும், என்னென்ன டாபிக் தெரியாது, நமக்கு எவ்வளோ போர்ஷன் வந்து இருக்குது, அதில் நம்ம எவ்வளோ முடிச்சிருக்கோம், அதை வச்சு பார்க்கும்போதே நம்ம வந்து இவ்வளோதான் முடிச்சிருக்கோம். அப்போ வந்து நம்ம ஃபெயில் ஆகியிருப்போம். இதுக்கு இப்போ ஒரு எக்ஸாம் வச்சுன்னா ஃபெயில் ஆகிருப்போம். அடுத்து ஒரு எக்ஸாம் வருது, அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் அப்படின்றத தான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சக்ஸஸ் அப்படின்றது வந்து ஒரு டெஸ்டினேஷனே கிடையாது. அதாவது வந்து அது வந்து ப்ராசஸ். சக்ஸஸ் வந்து வந்துருச்சுன்னு நிற்கக்கூடாது. எங்கள் அண்ணன்கிட்ட போய் நான் ஃபவுண்டேஷன் பாஸ் ஆகிட்டேன்னு உடனே அவன் கங்க்ராச்சுலேஷன்ஸ்ன்ற வார்த்தை கூட சொல்லாமல் இன்ட்ரை விட்டுறாத, இன்டருக்கு ஒழுங்காக படிக்க ஆரம்பி இந்த சக்ஸஸை அப்படியே விட்டுறாத, அடுத்தது வந்து ஸ்டார்ட் பண்ணி இதோட முடிஞ்சில்ல அவனோட இது அப்படின்றதான் எங்கள் அண்ணன் எனக்கு சொன்னது. அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஒரு சக்ஸஸையே பார்த்தாலுமே வந்து அதோட நிறுத்திடக்கூடாது. அதே மாதிரி ஒரு ஃபெயிலியரை பார்த்துட்டாக்கா அதோட தோண்டு போயிடவும் கூடாது. அடுத்து வந்து அதை விட பயங்கரமாக எழுந்திரிக்கணும் அப்படிங்கிற, அதை வந்து விழுந்ததை விட வேகமாக எழுந்திரிக்கணும். அதுதான் வந்து சக்ஸஸ்க்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்.
நீங்க வந்து இப்போ ஃபெயில் ஆகுறீங்கனாக்கா ஒரு குரூப் எழுதிப்போம், அந்த குரூப் ஃபெயில் ஆகிட்டோமா அடுத்த வாட்டி நம்ம வந்து ரெண்டு குரூப் சேர்த்து எழுதுறோம், ரேங்க் வாங்குறோம். நான் வந்து ஃபவுண்டேஷன் ரிசல்ட் அப்போ நம்ம போட்ட கமெண்ட்டை படிச்ச உங்களுக்கு எனக்கு டெலிகிராமில் நான் வந்து ஒரு மெசேஜ் சொல்லுவேன், அதை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து பாஸ் பண்ணவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ், நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ரேங்க் வாங்க போறவங்களுக்கு வந்து அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் தான் சொல்லியிருப்பேன். அவங்க வந்து ஃபெயில் ஆனவங்க இல்லை, அவங்க எல்லாருமே நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ரேங்க் வாங்க போறாங்க. அதுதான் வந்து நம்ம எடுத்துக்கூடிய பாசிட்டிவ் அப்ரோச். அதனால ரிசல்ட்காக வெயிட் பண்ணுங்க, நல்லா எழுதியிருந்தீங்கனாக்கா தைரியமா இருங்க. உங்களுக்கே தெரியும் நம்ம நல்லா எழுதல, நமக்கு வந்து அந்த சப்ஜெக்ட்ல நாலேஜ் கம்மியா தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த சப்ஜெக்டை படிங்க மறுபடியும் ஓரளவுக்கு. அதுல அதாவது ஏன்னா ரிசல்ட் வந்து 2 மாசத்துல மறுபடியும் எக்ஸாம், அதனால நீங்க வந்து இப்பயிலிருந்தே ப்ரிப்பேர் பண்ணுங்க. எப்படியும் எல்லாருமே அடுத்த குரூப்க்கோ இல்ல ஃபைனலுக்கோ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, நம்பரை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு. நம்மளும் ஃபைனல் வீடியோ கொண்டு வருவோம் கண்டிப்பா வந்து காலேஜ், இப்போ நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த வீடியோஸ் வரும், டீச்சிங் வீடியோஸ் எல்லாம், அதனால கவலைப்படாதீங்க. ரிசல்ட்டுக்கு முன்னாடி சில விஷயங்கள் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், அது எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். முன்னாடி நிறைய ப்ரிப்பேர் பண்ணாலும் வீடியோக்கு வரும்போது சிலர் தான் ஞாபகம் வருது, உங்ககிட்ட முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டேன். ஆல் தி பெஸ்ட், ரிசல்ட் அன்னைக்கு பார்க்கறேன், லைவ்ல வர ரிசல்ட் அன்னைக்கு. முடிஞ்சா யூடியூப்ல லைவ்ல வரும், இல்லைன்னா டெலிகிராம் லைவ்ல வரும், எதுல வரேன்றத நான் உங்களுக்கு முன்னாடி சொல்றேன். ரிசல்ட் எல்லாருக்கும் சேர்ந்துதான் ரிசல்ட் பார்க்க போறேன், என்னோட ரிசல்ட்டை. ஆல் தி பெஸ்ட்.